What about learning our Siddhar martial arts like Silambam, Kalari, Adimurai during Brahmacharyam time? Your opinion? I have opinion it will be very good for forwarding the urges and concentrating only on martial arts and will lead long-term success in Brahmacharyam. Kandipa. கண்டிப்பாங்க. அந்த காலத்தில் நம்ம குருகுல கல்வி முறையில் 64 கலை இருக்குன்னா அதில் பாதி கலைகள் இந்த மாதிரியான தற்காப்பு கலைகள் தான். ஆச்சுங்களா, சிலம்பம்ங்கிற ஒரு கலையாக இருக்கும், வாழ்விச்ச ஒரு கலையாக இருக்கும், ஈட்டி எறிதல் ஒரு கலையாக இருக்கும், எல்லாமே எல்லா கலைகளையும் 64 கலைகளோட ஐக்கியம், புரிஞ்சுதுங்களா? அப்போது அதில் சமையல், இந்த காய் கல்பம் போன்ற, விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள், இதெல்லாமே 64 கலைகளில் எல்லா கலைகளுமே தியான முறைகள் எல்லாமே தனித்தனி கலைகளாக, அதில் நம்முடைய பாரம்பரியத்திற்கு தகுந்தார் போன்ற கலைகளை தேர்ந்தெடுத்தால் நமக்கு மிக எளிமையாக இருக்கும். ஒரு சிலர் பாரம்பரியம், ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம விவசாயத்திலேயே ஒரு 10 தலைமுறையாக வந்திருக்கு அப்படின்னா, அப்போது விவசாய குடியில் இருக்கும் பெண்ணையும் விவசாய குடியில் பிறந்த ஆணும் திருமணம் செஞ்சு அவங்களுக்கும் பையனாக பிறந்து இது போல் ஒரு சுழற்சி வட்டத்தில் வந்த பையனுக்கு ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு கலையை கற்றுக்கொள்வது எளிமையாக இருக்கும், சீக்கிரம் கற்றுக்குவாங்க. அதே சிற்பியின் தலைக்கட்டில் வந்தவங்க அது எளிமையாக இருக்கும். ஒருவேளை மரம் ஏறுறது, இப்போ கொஞ்சம் உயரமான இடங்களுக்கு போகிறது, மலை ஏறுறது போன்ற விஷயங்களில் பல தலைமுறைகளாக வந்த குழந்தைக்கு அது எளிமையாக இருக்கும். ஏன் வெளிநாட்டுக்காரன் வந்து நம்ம கோயில்களை பார்த்து இந்த மக்கள்னால இது முடியாது, ஏலியன்ஸ் வந்து தான் இதெல்லாம் கட்டியிருக்குன்னு சொல்கிறான்னா, நம்ம வந்து அந்த தலைமுறை தலைமுறையான அந்த சக்தியை ஒன்று திரட்டி அது ஒரு மிக வலிமை மிக்க கலைகளாக நம்மளால் உருவாக்க முடிஞ்சது. அது மாதிரி தான் இந்த மாதிரியாக ஏன் ஒரு அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா வில்வித்தைக்கு அப்படிங்கிறது, அதே மாதிரியே வந்து கர்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அவருமே வந்து வில்வித்தைக்கு, அப்புறம் தர்மர் வந்து ஈட்டி எறிதலுக்கு, பீமன் வந்து பார்த்தீங்கன்னா கதாயுதத்துக்கு, ராமர் வந்து வில்வித்தைக்கு, இது போல் ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கலையில் சிறப்பாக இருப்பாங்க. மற்ற கலைகளெல்லாம் அவங்களுக்கு எது விருப்பமோ அதில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுறது, நம்முடைய ஆற்றலை, நம்முடைய உயிரணுக்களை, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, நம்முடைய ஆற்றல், நமக்கு எது பிடிச்சிருக்கோ, ஒருவேளை பரம்பரை வழியில் வந்த விஷயம் பிடிச்சிருக்கும், செய்யலாம். ஒரு சிலருக்கு பரம்பரை வழியில் வந்தது வந்து கொஞ்சம் விலகி வேறைக்கு போகலாம் அப்படின்னாலும் ஓகே. அவங்களுக்கு வந்து எளிமையாக இருக்கிறதுல இருக்கிற ஆர்வம் இல்லை அப்படின்னா சில விஷயங்கள் பிடிச்சி செய்கிறவங்க செய்வாங்க. அந்த மாதிரி நிறைய வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகலைவன் போன்ற பலரும் வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து ஒரு பசு மாடு மேய்க்கும் ஒரு இனத்திலிருந்து வந்தாலும், கண்ணன் எல்லாருமே அந்த ஒரு குறிப்பிட்ட பழக்க வழக்கத்தில் வந்தாலுமே தனக்கு பிடித்ததாக வேற ஒரு கலை இருந்தால் அதுலேயும் நம்ம எக்ஸ்போர்ட் ஆயிடுவாங்க. இப்போ துரோணர்லாம் இருக்காருன்னா அவரெல்லாம் வந்து ஒரு தியானம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவர், ஆனால் ஆயுத பயிற்சியில் ஆர்வம் வந்ததுனால அவர் சத்திரியர்களைப் போல ஒரு வீரராக மாறினார். இதெல்லாமே வந்து பேசிக் ஒன்று தான், நம்மக்கிட்ட இருக்கிற பிரம்மச்சரிய ஆற்றல், நம்மக்கிட்ட இருக்கிற உயிரணுக்கள், அதை நம்ம எந்த கலைகளில் நமக்கு விருப்பமான கலையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணி நம்மை மேம்படுத்திக் கொள்ளணுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது.